சமையல் உலகத்துல ரொம்ப முக்கியமானதாவும் ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒரு விருதாவும் பாக்கப்படுறதா மிச்சலின் ஸ்டார் அந்த வகையில ஒண்ணு இல்லங்க ரெண்டு மிச்சலின் ஸ்டார்ஸ் வின் பண்ணிருக்க முதல் இந்திய பென் செஃப் கரிமா அரோரா இவங்க எப்படி இந்த மிச்சலின் ஸ்டார்ஸ் வின் பண்ணாங்க இவங்க யாரு இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ எல்லா சோஷியல் மீடியாலயும் பரபரப்பா பேசப்பட்டு வைரலாவும் போயிட்டு இருக்கு அதே நேரத்துல இந்த மிச்சலின் ஸ்டார் விருது அஞ்சு விஷயங்களை அடிப்படையா வச்சு கொடுக்கறாங்க அதாவது இவங்க பரிமாறக்கூடிய அந்த சாப்பாட்டுல இவங்க பயன்படுத்தி இருக்க அந்த பொருட்கள் இன்கிரீடியன்ஸோட குவாலிட்டி அடுத்ததா இவங்க பயன்படுத்தி இருக்க அந்த பொருட்களோட பிளேவர்ஸ் என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க நாலாவதா இத சமைச்சிருக்க அந்த செஃப்போட பர்சனாலிட்டிய அவர் கடைசியா பரிமாற அந்த சாப்பாட்டுல எப்படி வெளிப்படுத்திருக்காரு மெனுல இருக்க மாதிரியும் கொடுத்துருக்க டைம் குள்ளையும் இவங்க எப்படி பக்காவா அதை சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற இந்த அஞ்சு முக்கியமான விஷயங்களை அடிப்படையா வச்சு தான் இந்த மிச்சலின் ஸ்டார் விருது கொடுக்குறாங்க இந்த நிலைமையில இந்த மிச்சலின் ஸ்டார் அவார்டு வாங்கியிருக்க தாய்லாந்துல இருக்கக்கூடிய கா ரெஸ்டரெண்ட் வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு பாரம்பரியமான லுக்க கொடுத்தாலும் உள்ள போய் பார்த்தா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல செஃப் கரிமா அரோராக்கு சொந்தமான இந்த கா ரெஸ்டரண்ட்ல இவங்க சமையல் செய்யக்கூடிய பழங்காலத்தை ஞாபகப்படுத்தினாலும் இவங்க நிறைய மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி இவங்க சாப்பாட்ட செஞ்சு கடைசியா டேபிள்க்கு கொண்டு வரும்போது அதை மொத்தமா மாத்திடுறாங்க அடுத்ததா இந்த கா ரெஸ்டரெண்ட்ல இப்ப இருக்கக்கூடிய மெனுல டேஸ்ட் ஸ்மெல் அந்த உணவோட அமைப்பு அதுல பயன்படுத்தி இருக்க பொருட்கள்னு இது எல்லாத்தையும் பாக்கும்போது இது எல்லாத்துலயுமே நம்ம இந்திய உணவை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்க முடியுது அதாவது ரொம்பவே பாரம்பரியமான நம்ம இந்திய சமையல் நுட்பங்களை பயன்படுத்தி அது கூடவே தாய்லாந்துல கிடைக்கக்கூடிய உள்ளூர் பொருட்கள் எல்லாம் சேர்க்கிறப்போ நமக்கு இந்தியாவோட சாப்பாட்டோட ஸ்மெல்லோடவே ஒரு புதுவிதமான சாப்பாடும் கிடைக்குது அப்படின்னு இந்த மிச்சலன் அமைப்பு சொல்லிருக்காங்க அடுத்ததா இந்த கா ரெஸ்டாரண்டோட ஓனரான செஃப் கரிமா அரோராக்கு இந்த சமையல் கலை மேல எப்படி இவ்வளவு பெரிய ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பைய சேர்ந்த கரிமா அரோராக்கு சின்ன வயசுல இருந்தே சமையல் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா இவங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க இவங்க அம்மாக்கு சமையல்ல நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க நம்ம இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லயும் வேலை பார்த்திருக்க அனுபவமும் கரிமா அரோராக்கு இருக்கு அந்த வகையில் உலகத்துலையே ரொம்ப ஃபேமஸான ஓபராய் ஹோட்டல் மிச்சல் அண்ட் ஸ்டார் வாங்கியிருக்க பேங்காக்ல இருக்கக்கூடிய கக்கான் ஹோட்டல் இப்படி நிறைய ஹோட்டல் எல்லாம் செஃப்பாக வேலை பார்த்திருக்க அனுபவமும் இவங்களுக்கு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்து பதினேழாவது வருஷம் ஏப்ரல் மாதம் தாய்லாந்தோட தலைநகரான பேங்காக்ல இவங்களுக்கு சொந்தமான கா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க கரிமா அரோரா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இவங்க சாப்பாடு குடுக்கறத விட அதுல நம்ம இந்திய சமையல் நுட்பத்தை கொஞ்சமா பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டான சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் செஃப் கரிமா அரோரா வாங்கியிருக்க இந்த மிச்சல் இன் ஸ்டார்ஸ் அவங்களோட திறமைக்கு கிடைச்ச கௌரவம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் சமையல் துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாவே அமைஞ்சிருக்கு ஏன்னா சமையல் துறையில ரொம்ப முக்கியமானதாவும் மதிப்பு மிக்கதாவும் பார்க்கக்கூடிய இந்த மிச்சல் இன் ஸ்டார வாங்கியிருக்க முதல் இந்திய பெண் செஃப் கரிமா அரோரா தான் அது மட்டும் இல்லாம ஏசியாவோட சிறந்த பென் செஃப் அப்படின்ற விருதும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் வெளியிடப்பட்ட ஏசியாவோட சிறந்த ஐம்பது ரெஸ்டரண்டோட லிஸ்ட்ல கரிமாவோட கா ரெஸ்டாரண்ட் பதினாறாவது இடத்த பிடிச்சிருக்கு அதோட இப்போ செஃப் கரிமா அரோராவோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நாப்பது கோடி இருக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு